அன்பர்களே, அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் குடும்ப நல வேள்வி நடத்துகின்ற இந்த மகாமாரி நோய் விடுபட வேண்டும் என்பதற்கான ஜப வேள்வியிலே நாம் அனைவரும் ஈடுபட்டிருக்கிறோம். நிச்சயமாக இதன் பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மகா மந்திரம் இருக்கிறதே, இதனுடைய பொருளை இன்றைக்கு ஒவ்வொரு சொல்லாக பார்க்க போகிறோம். ஓம், இதுதான் ஆரம்பம். எப்பொழுதுமே பிரணவம் என்று இந்த ஓம் ஒலிக்கு பெயர். இந்த ஓம் என்ற பிரணவ ஒலி இருக்கிறதே, இது மூன்று எழுத்துக்களை உள்ளடக்கியது. அகார, உகார, மகாரம். அகாரம் என்பது அ என்ற எழுத்து, அது படைத்தலை குறிக்கிறது, சிருஷ்டி, ஆரம்பம். உகாரம் என்பது காத்தலை குறிக்கிறது. மகாரம் என்பது படைத்தல், காத்தல், ஒடுங்குதல் சொல்லலாம், அழித்தல் சொல்கிறோம். இது தவிர ரெண்டு இருக்கு. சிருஷ்டியின் பேர், உடலின் பேரில் படைத்தல், காத்தல், அழித்தல். இன்னும் ரெண்டு இருக்கு, ஐந்தொழில்கள் மொத்தம். அருளல், மறைத்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்வோம். இந்த மறைத்தலும் அருளலும் உயிரின் பார்ப்பட்டு வருவது. இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் உடல் மேல் வருவது. எது படைக்கப்படுகிறதோ அது காக்கப்பட வேண்டும். காக்கப்படுவது ஒடுக்கப்படும் அல்லது அழிக்கப்படும். இது தவிர உயிருக்காக வருவது ரெண்டு இருக்கிறது, உயிரின் பார்ப்பட்டு, அது அருளல், மறைத்தலும் அருளலும். அப்போ அருள வேண்டுபவன் யார்? இறைவன் தான் அருள வேண்டும், அது உயிர் பொருட்டு. அதனால் ஐந்து தொழில்கள். ஆனால் இந்த பிரணவத்திலே மூன்று தொழில்களை குறிப்பிடுகிறார். இந்த காத்தல் தொழிலுக்கான எழுத்து உ. அதனால் அன்பர்களே, நம்முடைய எல்லா பாடல்களையும் நீங்கள் பார்த்தால் உக்காரத்தை வைத்தே ஆரம்பித்திருப்பார்கள். ஏனென்றால் காக்க வேண்டும், காப்பு அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க முதல்லையே. அதிலே ஊ என்ற எழுத்து மிக சிறப்பு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பெரிய புராணம், செக்கிழார் பெருமான் பாடுகிறார் ஊ. நக்கீரர் பெருமான் பாடுகிறார், உலகம் உவப்ப வலன் ஏற்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டா அங்கே. ஊலதான் ஆரம்பிக்கிறார். கம்பர் பாடுறார், உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. உ என்ன? காத்தல் தொழில். எனவே அகார, உகார, மகாரம் இந்த மூன்றும் சேர்ந்தால் பிரணவம். அதுதான் எல்லா மந்திரத்துக்கும். ஓம் சுமுகா எனமகாம், ஓம் ஏகதந்தா எனமகாம், ஓம் சரவணபவா எனமகாம், ஓம் வாசுதேவா எனமகாம், ஓம் நம சிவ. இப்படிதான் எல்லா மந்திரமும் ஓங்காரத்திலே ஆரம்பிக்கும். ஓங்காரம் என்பது என்ன? பிரணவம். நவம்னா புதியதுன்னு அர்த்தம். நவம்னா புதியது, பிரணவம் என்றால் எப்போதும் புதியது. முருகா உனை பாடும் பாடல் என்றும் புதியது, கண்ணதாசன் பாடினார். புதியது, எப்பவும் புது, என்றும் புதியது. என்ன? இறைவன் வந்து எப்பொழுதுமே எவர் ஃப்ரெஷ். அன்று, இன்று, என்று அப்படி இல்லை. நேற்று, இன்று, நாளை கிடையாது. அன்றும், இன்றும், என்றும் இறைவன் அப்படியே ஓடுகின்ற நதி போல இறைவன் எப்பொழுது இருக்கிற. அதனால பிரணவத்திலே ஆரம்பிக்கிறோம். ஓம் த்ரயம்பகம். த்ரயம்பகத்தில் த்ரீனா மூணு. இந்த மூணு த்ரீ, த்ரிவர்க்கம், த்ரிநயனம், இதுலேருந்து தான் த்ரீ. இந்த த்ரீலேருந்து இங்கிலீஷ்காரன் த்ரீன்னு சொல்கிறான். அம்பகம்னா கண்ணு. த்ரயம்பகம் மூன்று கண்களை உடையவரே முக்கண்ணரே. வலது கண்கள் சூரியன், இடது கண்கள் சந்திரன், இன்னொன்று அக்னி. இதான் மூன்று கண்கள்.
நம்ம உடம்புலையும் அப்படிதான், வலது பக்கம் என்பது ஆண் பாகம், இடது பக்கம் என்பது பெண் பாகம், நடுவில் இருப்பது அக்னி. அதனால மூன்றாவது கண் ஞானக்கண் என்றும் சொல்வார்கள், முக்கண்ணன் என்று பெயர். அதனால தான் தேங்காய் உடைக்கிறோம் இறைவன் கோயிலுக்கு போனால், ஏன்னா மூணு கண் இருக்குது அதில். குடுமையை பிச்சம்னா மூணு கண் இருக்குது. எப்படிலாம் பாருங்கள், இயற்கை எப்படி சேர்ந்து வருது பாருங்கள். நம்ம தர்மத்தில் இல்லாத விஷயம் ஒன்றும் கிடையாது. அதனால் முக்கண்ணன், சூரியன் ஒரு கண்ணாக, சந்திரன் ஒரு கண்ணாக, அக்னி ஒரு கண்ணாக, மூன்று கண்களை உடையவர். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், தினசரி மூன்று காட்சிகள்னு திரைப்படத்தில் போடுறான. நமக்கும் அப்படி தான், நனவு காட்சி, உறக்கத்துக்கு போகும்போது முன்ன கனவு காட்சி, அப்புறம் உறக்க நிலை. மூன்று, நனவு, கனவு, உறக்கம், மூன்று. எல்லாம் மூணு மூணு மூணாக நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஜாக்ரத், ஸ்வப்ன, சுஷுப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே முக்கண்ணன் த்ரயம்பகம் யஜாமகே, யஜ்ன்னு நான் வழிபடுவது, யஜாமகே வணங்குகிறேன், வணங்குகிறோம், முக்கண்ணரே வணங்குகிறோம். த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம், கந்தம்னா வாசனை, சுகந்தி அப்படி பேர் வைக்கிறாங்க சகோதரிகளுக்கு, குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு சுகந்தி அப்படி பேர். கந்தம்னா வாசனை, சூன நல்ல வாசனை, சூன நல்ல வாசனை, சுகந்தி, சுகந்திம் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே படுறார் மாணிக்க வாசகர். நாற்றத்தின், நாற்றம்னா வாசனைன்னு அர்த்தம், இப்போ மாதிரி நாற்றம்னா கெட்ட வாசனைன்னு ஆகிப்போச்சு, நாற்றம்னா நல்ல வாசனை, நறுமணம் அப்படின்னு அர்த்தம். நாற்றத்தின் நேரியாய், நாற்றத்தின் நேரியான் இவன், அதனால சுகந்திம். எப்படி அப்போ மாணிக்க வாசகர் எத்தனை படிச்சிருக்கணும் பாருங்க, அப்பர் சுவாமிகள் என்ன படிச்சிருக்கணும், எல்லாம் நாடு முழுக்க எல்லாம் ஒன்று தான், இது வேற அது வேற அப்படிலாம் பிரிவினையே கிடையாது. சுகந்திம் கந்தம் நல்ல வாசனை, புஷ்டி வர்தனம், வர்தனம்னா வளர்றது, வளர்வது, புஷ்டினா சத்துள்ள, புஷ்டியாக கொடுப்பா குழந்தைக்கு ஆகாரம், புஷ்டியாக கொடு, நல்ல புஷ்டினா சத்துள்ள ஆகாரம், எதுக்கு, உடம்புக்கு, மனதுக்கு, அதுக்கப்புறம் உயிருக்கு. பல பேர் ஆகாரம்னா சாப்பிட்றதே நினச்சிட்டு இருக்கான், இட்லி தோசை சப்பாத்தி பூரி கிழங்கு டே இருக்கான், சாப்பிட்றதே வேலை. சாப்பிட்றதுனா நல்லா ஞாபகம், நாக்குக்கு மட்டும் இல்லை, இந்த மனசுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், கண்ணுக்கும் சாப்பாடு உண்டு. அதனால தான் தினமலர் உண்மையின் உரைகள் பத்திரிகையில் போடுவான், உறங்குவதற்கு இரண்டு மணி நேரம் முன்னதாக உறங்கி விடுங்கள், கம்ப்யூட்டர் பார்ப்பதை தவிருங்கள். ஏன்னா அதுக்கு உணவு, நீ பாட்டு ராத்திரி முழுக்க பார்த்துருதுன்னா கண்ணு கெட்டுக்கிடும். இப்போ கொரோனாவில் அந்த எஃபெக்ட் வரப்போகுதான், எல்லோரும் இப்போ எங்கேயும் வெளியில் போகலையா, எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பு அப்புறம் ட்விட்டரு இதையே பார்த்து கட்டு கட்டு போகுது. அதனால தான் தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் தொலைக்காட்சி சீரியலே பார்த்துட்டு இருக்கிறது, கண்டு கட்டு போடும். அதனால் எல்கேஜியிலேயே கண்ணாடி போட்டுன்னு போயிட்டு இருக்கான் பாருங்கள். எத்தனை விஷயம், ஒரு மந்திரத்தை எடுத்தால் எத்தனை விஷயம் வருது பாருங்கள். சுகந்தம் நல்ல வாசனை, புஷ்டி வர்த்தனம் நல்ல ஆரோக்கியமான உணவுன்னா கண்ணுக்கும் அதுக்கு ஓய்வு கொடுக்கணும், தொலைதூர நட்சத்திரத்தை பார்க்கணும், டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காத, உறங்குவதற்கு முன் பார்க்காத, கண்ணுக்கு, காதுக்கும் அதே மாதிரி ஒரே சத்தம் இப்படியே கத்திக்கிட்டே இருந்தால் காது கெட்டுவிடும். எப்போ பார்த்தாலும் ஹெட்ஃபோனில் உட்காந்துட்டு பாட்டையே கேட்டுன்னு பஸ்ஸில் போயின்னு இருக்கிறது, பஸ்ஸு பள்ளத்தில் உழுந்தது கூட தெரியாது, சாகும்போது கூட கேட்டுட்டே சத்துன்னு இருப்பான் போல இருக்கு. நல்ல நல்ல இனிமையான, அதனால தான் மெல்லிசைன்னு பேர். மெல்லிசைன்னா அப்படி மென்மையாக இருக்கணும், பாட்டு வந்து மென்மையாக இருக்கணும், குரல் மென்மையாக இருக்கணும். அதனால் காதுக்கு உணவு, கண்ணுக்கு உணவு, நாக்குக்கு உணவு, புரிஞ்சுதா, அதாவது வயிற்றுக்கு உணவு, நாக்கில் கொஞ்சம் ருச்சி, அவ்வளோதான், ருச்சியோடு நல்ல சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்றது. மூக்குக்கு நல்ல வாசனை இருக்கணும், அதனால தான் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் புனை எறியறதே இப்படி இருந்தால் கெட்டு போடுன்றான். நல்ல வேள்விகள் நடக்கக்கூடியது, அதனால தான் குடும்ப நல வேள்வியில் கலந்து கொள்ளுங்கள். கலந்துனா அங்கே போடக்கூடிய திரவியங்கள்லாம் நமக்கு உடம்புக்கு நல்லது. அப்போ புஷ்டி வர்த்தனம்ன்றது என்ன அர்த்தம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உணவு தான் நமக்கு. சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருக்கம், உருவாருக்கம்னா வெள்ளரி பழம், இவன போலன்னு அர்த்தம். உருவாருக்கம் இவ, உருவாருக்கம் இவ, வெள்ளரி பழம் போல. இந்த வெள்ளரி பழம் போலன்றதுல மிக முக்கியம். உருவாருக்கம் இவ பந்தனான், பந்தம்னான்னு தெரியும், பந்தபாஷம், பந்தம்னா கட்டு, நமக்கு கட்டுக்கள் இருக்கு, தலைகள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, விலங்குனா கை விலங்கு மாதிரி கட்டு. பந்தனான் பந்தங்களிலிருந்து, கட்டுக்களிலிருந்து அப்படின்னு அர்த்தம். பந்தனான் மிருத்யோர், மிருத்யுனா மரணம்,
மிருத்யோர் மரணத்திலிருந்து, மாமிருதாத் அந்த சாவாமருந்து, அதாவது வள்ளலாருடைய வாக்கிலே சொல்ல போனால் மரணமிலாம் பெருவாழ்வு. அதுக்கு அது எப்பயும் இருக்கு, நாம் எப்பயுமே மரணம் இல்லாதவர்கள் தான். அதனால் அதிலேருந்து நம்மளை விடுவி அதுலேருந்து நான் விடுவிக்க கூடாதுன்னா அதிலேயே இருக்கணும். நான் மரணம் இல்லாதவன்றது ஞானம் எனக்கு திருடமாகணும். ஓம் திரையம்பகம் முக்கண்ணரே, யஜாமகே உன்னை வழிபடுகிறேன். திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம். என்னென்ன வருது? முக்கண்ணர் நறுமணமுள்ளவர், அதுக்கப்புறம் சத்தான உயர்வான வளர்ச்சிக்கு உதவுபவர், புஷ்டி வர்தனம் உருவாருக்கும் வெள்ளிரி பழம் போலே அவருடைய மரணத்தை கொடுப்பவர். அதை என்னன்னு விளக்கமாக பார்க்க போகிறோம். உருவாருக்கம் இவ பந்தனான், இந்த கட்டுக்களிலிருந்து வெள்ளிரி பழம் விடுபடுவது போல நான் விடுபட வேண்டும். என்ன இருக்கணும்? எப்பொழுதும் அந்த மரணவிழாம் பெருவாழ்வில் நான் இருக்கணும். அதுதான் இந்த ஒரு முழு மகாமந்திர நம்ம சொல்லிக்கொண்டிருக்குமே மிருத்யுஞ்சய மகாமந்திரம், இதனுடைய பொருள். ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய. முச்சுன விடுபடுறதுன்னு அர்த்தம். அதுலேருந்து தான் முக்தி, விடுபடுதல். எப்படி முட்டையிலேருந்து உடைத்து கொண்டு கோழி வருகிறதோ அப்படி. முக்ஷியமா அமிர்தாத், அமிர்தம் என்றால் அமிருத, அமிர்தம் என்றால் சவாமிருந்து, அமிர்தாத் அமிர்தத்தில் இருந்து சாகாத நிலைக்கு நாம் போகணும். இதுதான் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன் வெள்ளரி பழம் கொடுத்தாங்க? அதை நாளைக்கு பார்க்கணும் இல்லையா? கொஞ்சம் அப்படி நாளைக்கு பார்க்குறதுனா நமக்கு இன்னும் நல்ல விளக்கமாக பார்க்கலாம். அதனால் இன்றைய ஜபத்தை நாம் இனிதே மனம் ஒருமைப்பாடு கொண்டு சொல்வோமா?